அன்பிற்குரிய அருள்வாக்கின் இயதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்தி நாளுக்குரிய இறைவாரத்தையே கேட்போம். அதனுடைய நிறைந்த பலனை பெற்றுக்கொள்ள விழைவோம். ஆண்டவர்தாமே நம் ஒவ்வொருவரையும் தன் வார்த்தையினால் வளப்படுத்த ஜெபிப்போம். பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாம் வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமை ஆகி இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 8-15 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் ஸ்ரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூயாவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தளச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 119 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சகோதரர் ஜோ அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை சொல்லி துதிப்போம் இறைவனை. திருப்பாடல் 119. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். 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 தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும், உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும், உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன், உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 6வது பிரிவு, பிரிவு 6 வார்த்தைகள் 22-29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின்னர் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள்.
முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு ஒரு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவினுடைய சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அந்த படகிலே ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகிலே திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அந்த படகுகளிலே ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமூருக்கு சென்றனர். அங்கு கடற்கரையிலே அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்பொழுது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகின்றீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தருகின்ற அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அந்த உணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்களது செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். கடவுளுக்கு எதிராக, கடவுளினுடைய மக்களுக்கு எதிராக யார் எழுந்தாலும் அவர்களை ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை. இதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது. தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன் என்று தாவீதரசர் கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். அதோடு இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட திருதூதர் பணியினுடைய இறை வார்த்தையிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்கள் ஒன்று சேர்ந்து மக்களை தூண்டி எழுப்புகின்றார்கள், கிளர்ந்து எழ செய்கின்றார்கள். ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே அருஞ்செயல்களையும் அருள் அடையாளத்தையும் செய்து வந்தபோது கிளர்ச்சியை எழுப்பிவிடுகின்றார்கள். ஆண்டவருக்கு எதிராக செய்யப்படுகின்ற எந்த கிளர்ச்சியும் ஆண்டவருடைய மக்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற எந்த கிளர்ச்சியும் நிலைக்காது என்பதுவே உண்மை. ஆண்டவர் அவர்களை வலிமை பெற விடாது, அவர்களை எழுச்சி பெற செய்யாது, தன் மக்களை தன் ஊழியர்களை அவர் பாதுகாக்கின்றார் என்பதுவே இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற செய்தியாயிருக்கின்றது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவருடைய மேலான அருட்கரம் என்றும் நம்மை பாதுகாக்கும். அவருடைய வல்லமை மிக்க அருட்கரம் நம்மோடு எந்நாளும் இருக்கும் என்கின்ற இந்த எண்ணத்தோடு, இறைவா உமக்கே நன்றி என்று சொல்லி இந்த நாளை நாம் நிறைவோடு மகிழ்வோடு கழிக்க விழைவோம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.